السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، கணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ் ஜல்லாஷானஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் பேரருளால் அவனுடைய கட்டளையாகிய இந்த ஜும்ஆவுடைய வணக்கத்தை நிறைவேற்றுவதற்கும் அதன் ஒரு பகுதியாக அவனுடைய மார்க்கத்தை அதன் தூய வடிவில் அறிந்து கொள்வதற்குமான நல்லதொரு வாய்ப்பினை நாம் எல்லாம் பெற்றிருக்கின்றோம். அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, சிறுகை ஒழிப்போம் என்ற தலைப்பின் கீழ் கடந்த வாரம் அல்லாஹ்வின் பேரருளால் சிறுக்கு எதிர்மறையாக இருந்து கொண்டிருக்கக்கூடிய தௌஹீத் என்றால் என்ன, அந்த தௌஹீத் என்ற கொள்கையை ஏற்பது எந்த அளவிற்கு இலகுவான விஷயம், அதனுடைய அடிப்படையில் ஒரு மனிதர் தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டால் ஏற்படக்கூடிய பயன்கள் என்னென்ன என்பது பற்றியெல்லாம் நாம் பார்ப்போம். அதன் தொடர்ச்சியாக அந்த தௌஹீத் என்கிற கொள்கைக்கு மாற்றாக இருந்து கொண்டிருக்கக்கூடிய எதிர்மறையாக இருக்கக்கூடிய ஷிர்க் என்று சொல்லப்படும் இணை வைப்பு தொடர்பான சில விஷயங்களை அறிந்து கொண்டால்தான் அதை ஒழிப்பது எந்த அளவிற்கு அவசியம் என்பதை நாம் புரிய முடியும். ஒரு காரியத்தை அழிக்க வேண்டும், ஒழிக்க வேண்டும், இல்லாமல் ஆக்க வேண்டும் என்பதற்கு முன்னால் ஏன் அதை ஒழிக்க வேண்டும், ஒழிக்கக்கூடிய அளவிற்கு அது ஒரு கொடூரமான தன்மையா என்பதை விளங்கினால்தான் அதை ஒழிப்பதற்கு நாம் முயற்சி செய்வோம், பாடுபடுவோம். ஒழிக்கக்கூடிய அளவிற்கு கடுமையான ஒரு விஷயம்தான் இணை வைப்பு என்பதை அறிவதற்கு முன்னால் இணை வைப்பு என்றால் என்ன என்பதை முதலில் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு கட்டாயம் இஸ்லாமிய சமூகத்திற்கு இருந்து கொண்டிருக்கிறது. இணை வைப்பு என்று சொன்னால் இஸ்லாமிய மட்டத்திற்கு வெளியே இருக்கக்கூடியவர்களிடத்தில் சொல்ல வேண்டிய ஒரு செய்தியாக இருக்கும் பொழுது முஸ்லிம்களிடத்தில் ஏன் இதை சொல்ல வேண்டும் என்று கூட பலருக்கு கேள்வி எழும்பலாம். ஏன் இதை சொல்ல வேண்டிய தேவை இருக்கிறது என்று கேட்டால், முஸ்லீம்களில் பெரும்பாலானவர்கள், முஸ்லீம்கள் என்று தங்களை சொல்லிக் கொள்ளக்கூடியவர்களில் பெரும்பாலானவர்கள் எப்படி விளங்கி வைத்திருக்கிறார்கள் என்றால், சிலைகளை வணங்குவது மட்டும்தான் ஷிர்க். இன்னும் ஒருபடி மேலே போய் தெளிவாக சொல்லுவதாக இருந்தால், முஸ்லீம் அல்லாதவர்களுடைய வணக்க தலங்களுக்கு சென்று அங்குள்ள சிலைகளை வணங்குவது மட்டும்தான் ஷிர்க். அது மட்டும்தான் இணை வைப்பு என்று சொல்லி இஸ்லாமியர்கள் என்று தங்களை அடையாளம் காட்டிக் கொள்ளக்கூடியவர்களில் பெரும்பாலானவர்கள் விலகி வைத்திருப்பதை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். உதாரணத்திற்காக சொல்லுவதாக இருந்தால், ஒரு மனிதர் மரணித்து விட்டார். அவர் எப்படிப்பட்டவர் என்றால், வெளிப்படையாக நாம் அறிந்தவரை மரணிக்கும் வரை மக்களுக்கு ஜாதகம் பார்க்கக்கூடியவராக, ஜோதிடம் பார்த்து சொல்லக்கூடியவராக, பால் கிதாப் என்ற பெயரில் பின்னால் நடக்கக்கூடியதை முன்கூட்டியே கணித்து சொல்லக்கூடியவராக, யாருக்காவது ஏதாவது சிரமம் என்றால் புகை போடுவதன் மூலமாக அந்த சிரமத்தை என்னால் போக்க முடியும் என்று மக்களிடத்தில் அடையாளம் காட்டி சம்பாதித்துக் கொண்டிருந்த ஒரு மனிதர், சமூகத்தில் இஸ்லாமியர் முஸ்லீம் என்று அடையாளம் காணப்பட்ட ஒரு மனிதர், இஸ்லாத்திற்கு மாற்றமான இத்தனை செயல்களை செய்து கொண்டிருக்கிறார். ஜாதகம் பார்க்கிறார், ஜோதிடம் பார்க்கிறார், குறி சொல்லுகிறார், பால் கிதாப் பார்க்கிறார், மந்திரிக்கிறார், மாந்திரிக வேலைகளை செய்கிறார், இப்படிப்பட்ட காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். சமூகத்தில் அவருக்கு இஸ்லாமியர் என்ற அடையாளம். அவர் மரணித்து விடுகிறார். அவருடைய ஜனாசா தொழுகையில கலந்து கொள்வது சம்பந்தமாக சர்ச்சை எழுகிறது. ஒருவர் சொல்லுகிறார், இவருக்கு இஸ்லாமிய அடிப்படையில் ஜனாசா தொழுகை இல்லை, குரான் ஹதீஸ் அடிப்படையில் இணை வைத்த நிலையில மரணித்தவருக்கு பாவமளிப்பு செய்வதற்கு அல்லாஹ்வுடைய தூதருக்கே அதிகாரம் இல்லை என்று ஒருவர் சொல்லுகிறார். சொல்லுபவர் பாமரர். அவரை எதிர்த்து சமூகத்தில் மார்க் அறிஞர் ஆலீன் என்ற அடையாளம் காணப்படக்கூடிய ஒரு மார்க் அறிஞர் சொல்லுகிறார், அவர் என்ன கோயில்ல போய் சிலையா வணங்கினாரு, இப்படி நீங்க அவரை போய் முஷ்ரிக்குன்னு சொல்லுவீங்க, எப்படி அவரை இணை வைத்தவர் என்று சொல்லுவீங்க, அவருக்கு ஜனாதா சொல்றது எப்படி தவறாகும். பாமரர் சொல்லுகிறார், இவருடைய செயல்கள் எல்லாம் இஸ்லாத்தை குடிதோண்டி புதைக்கக்கூடிய செயல், எனவே இவருக்கு பாவமன்னிப்பு தேடுவது தகாது என்று சொல்லுகிறார்.
மெத்தப்படுத்த மேதாவியான மௌலவி சாஹிப் சொல்லுகிறார், அவர் என்னங்க சிலையா போய் வணங்கிட்டு வந்துட்டாரு, அவரை போய் முஸ்லீம்னு சொல்றீங்க. 14-15 ஆண்டுகள் மார்க்கம் படித்தவர்களுடைய நிலையை இப்படி என்றால் பொதுமக்களுடைய நிலையை நம்ம கோபப்படுறது வருத்தப்படுறது அர்த்தமே இல்லை அப்படின்னு தான் சொல்ல முடியும். பரவலாக இஸ்லாமிய சமூகத்திற்கு மத்தியில் இணை வைப்பு என்கிற வார்த்தைக்கு எப்படிப்பட்ட அர்த்தம் குரலோடி போயிருக்கிறது என்று சொன்னால், முஸ்லீம் அல்லாதவர்களுடைய வணக்க வழிபாட்டு தலங்களுக்கு சென்று அங்குள்ள விக்கிரகங்களை, அங்குள்ள சிலைகளை, அங்குள்ள தெய்வங்களை வணங்குவது மட்டும்தான் சிர்க். அது அல்லாத வேறு எந்த காரியமும் சிர்க் இல்லை, இணை வைப்பு இல்லை என்று இஸ்லாமிய சமூகம் நம்பிக்கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இணை வைப்பு என்றால் என்ன என்பதை முதலில் விளக்க வேண்டுமா இல்லையா? விளக்க வேண்டிய விளங்க வேண்டிய இரண்டு கடமைகளும் இஸ்லாமியர்களுக்கு இருக்கிறது. இணை வைப்பு என்றால் என்ன என்பதை யார் தெளிவாக விளங்கி இருக்கிறார்களோ அவர்களுக்கு விளங்க வேண்டிய கடமை இருக்கிறது, யார் விளங்காமல் இருக்கிறார்களோ அவர்களுக்கு விளங்க வேண்டிய கடமை இருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் சிர்கை ஒழிப்பதற்காக நாம் இந்த அளவுக்கு கங்கணம் கட்டி கொண்டு முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம், போராடி கொண்டிருக்கிறோம். சிர்க்னா என்ன? அன்புக்குரியவர்களே, இறைவனுக்கு இணையாக வேறு ஒன்றை ஆக்குவது, இதற்கு தான் சிர்க்ங்கிற அந்த வார்த்தைக்கு அகராதி பொருள். இறைவனுக்கு இணையாக வேறு யாரையோ, உயிரோடு இருக்கிற மனுஷனையோ, செத்து போன மனுஷனையோ, கொடி மரத்தையோ, ஏதோ ஒன்றை இறைவனுக்கும் அதற்கும் அல்லது அவருக்கும் சமமான அந்தஸ்தை கொடுப்பதற்கு சிர்க்குங்கிற வார்த்தையால் நாம் எளிமையாக சொல்லிவிடலாம். அதுல எதுவெல்லாம் சிர்க்கு ஆகும் அப்படிங்கிறது ஒரு விரிவான பட்டியல். அன்புக்குரியவர்களே, எதெல்லாம் சிர்க்குல கட்டுப்படுங்கிறத விளங்குறதுக்கு முன்னாடி சிர்க்குங்கிறதுக்கு இறைவன் சொல்லக்கூடிய இலக்கணம், இறைவன் தன்னை எப்படி அறிமுகப்படுத்துகிறான், தன்னை எது தனக்கு மட்டுமே உரித்தான தனித்தன்மை என்று இறைவன் சொல்லுகிறான் என்பதை எல்லாம் பார்த்தால், எதுவெல்லாம் எனக்கு மட்டுமே சொந்தமான பண்புகள், எனக்கு மட்டுமே சொந்தமான ஆற்றல்கள், என்னால் மட்டுமே செய்ய முடிந்த செயல்கள் இறைவன் சொல்லுகிறானோ, அந்த தன்மை, அந்த ஆற்றல், அந்த செயல்திறன் இறைவன் அல்லாத வேறு யாருக்கோ வேறு எதற்கோ இருப்பதாக ஒரு மனிதர் நம்பினால் அவர் இணை வைத்து விட்டார். அந்த செயலுக்கு தான் இணை வைப்பு என்று பெயர். உதாரணத்துக்கு சொல்வதாக இருந்தால், 112 அத்தியாயம் 4 வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார், நம் எல்லோருக்குமே மனனமாக இருக்கக்கூடிய, நாம் எல்லோருமே அறிந்து வைத்திருக்கக்கூடிய ஒரு திருக்குறளுடைய அத்தியாயம் 112 அத்தியாயம் என்று துவங்கக்கூடிய சூரத்துல் இஸ்லாம். இந்த சூரத்துல் இஸ்லாத்துடைய இறுதி 4 வசனத்துடைய கருத்தை அல்லாஹ் இப்படி சொல்லுகிறான், வலம் எகுல் லஹு குஃபுவன் அஹத், அவனுக்கு நிகராக எதுவும் இல்லை, அவனுக்கு நிகராக யாரும் இல்லை, அவனுக்கு நிகராக எதுவும் இல்லை என்று அல்லாஹ் சொல்லுகிறார். இதுல ஏராளமான கருத்துக்கள் அடங்கி இருக்கின்றன. வெளிப்படையாக சுருக்கமாக தெரிந்து கொள்வதாக இருந்தால், இறைவனுடைய பண்பு, இறைவனுடைய ஆற்றல், இறைவனுடைய அதிகாரம், இறைவனுடைய செயல்திறன், இறைவனுக்கு மட்டுமே உரித்தான இந்த இத்தகைய அம்சங்கள் அவனை தவிர்த்து வேறு யாருக்கோ வேறு எதற்கோ இருப்பதாக யாராவது நம்பினால் அவர் இணை வைத்து விட்டார். அந்த செயலுக்கு தான் இணை வைப்பு என்று பெயர். உதாரணத்திற்கு சில விஷயங்களை அல்லாஹ் நமக்கு சொல்லி காட்டுறான். ஏராளமான விஷயங்கள் திருக்குறள் நெடுக சொல்லப்பட்டிருந்தாலும், ஹதீஸ்களில் சொல்லப்பட்டிருந்தாலும், முதல்ல சிர்க்குடைய கிளைகள் என்னென்னங்கிறதோ அடுத்தடுத்த வாரங்களை பார்ப்போம். இப்ப இறை தன்மைக்கு களங்கம் கற்பிக்கக்கூடிய செயல்தான் இணை வைப்பு என்பதை புரிந்து கொள்வதற்கு உதாரணமாக ஒன்றிரண்டு விஷயங்களை நாம் எடுத்துக்கொண்டால், 42 அத்தியாயத்துடைய 11 வசனத்திலே அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், லைஸ கமித்லிஹி ஷைஉன் வஹுவஸ் ஸமீஉல் பஸீர். அவனை போன்று எதுவுமே கிடையாது என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அங்கே சொல்லுகிறான், வலம் யகுல்லஹு குஃபுவன் அஹத், அவனுக்கு இணையாக எதுவுமே கிடையாது. இங்கே சொல்லுகிறான், லைஸ கமித்லிஹி ஷைஉன், அவனை மாதிரி, அவனை போன்று, அவனுக்கு நிகராக, அவனை ஒத்த எதுவுமே கிடையாது. ஒருவர் சமீஉல் பஸீர், இரண்டு தன்மைகளை இந்த வசனத்திலே அல்லாஹ் உதாரணமாக சொல்லுகிறான். அவன் பார்க்கக்கூடியவனாகவும் கேட்கக்கூடியவனாகவும் இருக்கிறான். என்ன சம்பந்தமே இல்லையே, இப்படி கூட சிலருக்கு தோன்றலாம். லைஸ கமித்லிஹி ஷைஉன், அவன மாதிரி எதுவும் கிடையாது. ஹுவஸ் சமீஉல் பஸீர், அவன் கேட்பவனாகவும் பார்ப்பவனாகவும் இருக்கிறான். என்ன அர்த்தம்? அவனை போன்று எதுவும் இல்லை, அவன்
கேட்பவனாகவும் பார்ப்பவனாகவும் இருக்கிறான் என்று சொன்னால், அவன் பார்ப்பது போன்று அவன் கேட்பது போன்று யாராலும் பார்க்கவோ கேட்கவோ முடியாது, அவன மாதிரி யாரும் இல்லை எதுவும் இல்லை அப்படிங்கறத அல்லாஹ் சொல்றான். இந்த ரெண்டு தன்மைகளை மட்டுமே நம்ம உதாரணத்துக்கு எடுத்துக் கொள்வதாக இருந்தால், முதல் தன்மையாக அல்லாஹ் சொல்லுகிறான், அவன் செவியுறுபவனாக கேட்பவனாக இருக்கிறான். குதர்க்கமாக பேசக்கூடிய சில சமாதி வழிபாட்டுக்காரர்கள் ஏகத்துவவாதிகளோடு விவாதம் செய்யும் பொழுது, தர்க்கம் செய்யும் பொழுது சில மூடத்தனமான வாதங்களை எல்லாம் வைத்தார்கள். அல்லாஹ் தன்னை பற்றி சொல்லும் பொழுது அல்லாஹ் கேட்கக்கூடியவனாகவும் பார்க்கக்கூடியவனாகவும் இருக்கிறான். நாமளும் கேட்கக்கூடியவங்களா இருக்கிறோம், பார்க்கக்கூடியவங்களா இருக்கிறோம், இதுல எப்படி அல்லாஹ் நம்ம வீட்டு வித்தியாசப்படுவான்? அதாவது அல்லாஹுக்கு இருக்கக்கூடிய அந்த தன்மை அல்லாஹ் அல்லாத சிலருக்கும் இருக்கிறதுங்கிறத அவர்கள் நிலைநாட்ட விரும்புகிறார்கள். நாகூர்ல அடங்கப்பட்டிருக்கிற சாவுல மீதுக்கு இருக்குது, ஏர்வாடியில் இருக்கிற இப்ராஹிமுக்கு இருக்குது, காஞ்சிபுரத்தில் இருக்கிற ஹமீதுக்கு இருக்குது, இவர்களுக்கெல்லாம் இறைத்தன்மை இருக்கிறது. அப்படித்தான் அவர்கள் நிலைநாட்ட முயற்சி செய்தார்கள், இன்னும் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். உதாரணத்துக்கு சொல்வதாக இருந்தால், அல்லாஹும் கேட்கிறான் நாமும் கேட்கிறோம், நாம் கேட்பதும் அல்லாஹ் கேட்பதும் ஒன்றா? நாம் யாருடைய பேச்சையாவது கேட்க வேண்டும் என்றால் அவர் சத்தமாக பேச வேண்டும். பேசுகிறார், சத்தம் வெளியே வராமல் பேசுகிறார். எதிரே உள்ளவருக்கு காதில் விழுமா, அவரால் கேட்க முடியுமா? பேசுகிறார், சத்தம் இல்லாமல் பேசுகிறார். பேசக்கூடிய செய்தியை கேட்க முடியாது. அல்லாஹ் அப்படிப்பட்டவனா? ஒருவர் பேசுறது நாம் கேட்க வேண்டும் என்றால் அவருடைய வாயிலிருந்து சத்தம் வெளிப்பட்டால் தான் நம்மால் கேட்க முடியும். சத்தமே இல்லாமல் ஒருவர் பேசினாலும் அல்லாஹ் கேட்பானே, அப்ப நாமும் அல்லாஹும் ஒன்றா? அன்பிற்குரியவர்களே, அடுத்து பாருங்க, சத்தமாகத்தான் பேசுகிறார், ஆனால் எப்படிப்பட்ட சத்தம்? அளவு கடந்த சப்தம். ஒரு குறிப்பிட்ட டெசிபல், நம்ம ஏற்கனவே சொல்லி இருக்கிறோம் வெவ்வேறு தலைப்புகள்ல, சப்தத்தை ஓசையை டெசிபல் என்ற அளவுகோலால் அளக்கப்படுகிறது. ஒவ்வொன்றுக்கு ஒரு அளவுகோல். திரவமாக இருந்தால் அதுல முகத்தல் அளவை, நீளத்தை மீட்டர் நீச்சல் அளவை, இப்படி பல அளவைகள். வலியை டார் என்கிற அளவை கொண்டு அளப்போம். இது அதுபோன்று சப்தத்தை டெசிபல் என்று சொல்லக்கூடிய ஒரு அளவுகோலால் அளக்கப்படும். அந்த வகையில் ஒரு மனிதனுடைய செவி குறிப்பிட்ட அளவிற்கு உள்ள டெசிபல் வெளிப்படக்கூடிய சத்தத்தை தான் கேட்க முடியும். சத்தமாக பேசினால் தான் கேட்க முடியும். அதே நேரத்தில் அளவு கடந்த சப்தம் இருந்தால் கேட்க முடியாது என்பது மட்டுமல்ல, செவிப்பறை பாழாகிவிடும். நம்முடைய காதுகளில் இருக்கக்கூடிய பெரிகார்டியம் என்று சொல்லக்கூடிய கேட்கும் திறனை அந்த சவ்வே வீணாகிவிடும். சத்தமா பேசினாதான் கேட்க முடியும்ன்றதே ஒத்துக்கிறோம். அதே நேரத்தில் அளவு கடந்த சத்தம் தான். அப்ப நாம கேட்கறதும் அல்லாஹ் கேட்கறதும் ஒன்றா? சத்தம் இல்லாமல் பேசினால் நம்மால் கேட்க முடியாது, அளவு கடந்த சத்தத்தோடு பேசினாலும் நம்மால் கேட்க முடியாது. அல்லாஹ் எப்படி பேசினாலும் கேட்பானே. அப்ப அல்லாஹ்வுடைய கேட்கும் திறன் வேறு, அவனை போன்று கேட்கும் திறன் கொண்டவர்கள் யாரும் இல்லை. லைஃப் கமிட்டி, அதுதான் அவனை போன்று யாரும் இல்லை. இன்னும் சொல்லுவதாக இருந்தால், அன்பிற்குரியவர்களே, சத்தமாக கரெக்டா கேட்கிற சத்தத்துல தான் பேசுறாரு, நல்ல தெளிவாகத்தான் பேசுகிறார். ஆனால் பேசுபவரும் கேட்பவரும் வெகு தொலைவிலே இருக்கிறார்கள். இந்த வெவ்வேறு திசையில இருக்கிறோம், கேட்க முடியுமா? பேசுபவரும் கேட்பவரும் சில ரொம்ப தூரம் கூட வேண்டாங்க, சில மீட்டர்கள் தூரம், குறிப்பிட்ட சில ரொம்ப தூரம் இல்ல, ஒரு குறைவான தூரம் தான் கேட்க முடியாது. எந்த அளவிற்கு நெருக்கமாக இருந்தால் ஒரு மனிதனுடைய பேச்சை இன்னொரு மனிதர் கேட்க முடியுமோ, அந்த நெருக்கத்தை கடந்து இருப்பாரையானால் கேட்க முடியாது. ஆனால் அல்லாஹ்வால் கேட்க முடியுமே. அன்புக்குரியவர்களே, இன்னும் ஒருபடி மேலே போய் பக்கத்துலதான் இருக்கிறாரு, அளவான சத்தத்துலதான் பேசுறாரு, தெளிவாக பேசுகிறார். அவரை போன்று ஒரு 10-20 பேர் சுத்தி பேசிட்டு இருக்கிறாங்க, இவரால் கேட்க முடியுமா? ஒரு நேரத்தில் ஒரு மனிதர் ஒருவருடைய பேச்சை தான் கேட்க முடியும். அதுவும் அவர் அருகிலிருந்து பேச வேண்டும், தெளிவாக பேச வேண்டும், அளவான சத்தத்தில் பேச வேண்டும். அல்லாம அப்படித்தானா? இன்னும் ஒருபடி மேலே போய் சொல்லுவதாக இருந்தால், அளவான சத்தத்தில் பேசுகிறார், தெளிவாக பேசுகிறார், அருகிலிருந்து பேசுகிறார், ஒருவர் மட்டும்தான் பேசுகிறார், நமக்கு புரியாத மொழியில் பேசுகிறார். என்ன பிரயோஜனம்? ஏன் இதையெல்லாம் விளக்க வேண்டிய தேவை இருக்கிறது என்றால், இப்படித்தான் விளங்கி கொண்டார்கள். அஜ்மீர் காஜா மசீனாக இருக்கட்டும், நாகூர் காவலமீதாக இருக்கட்டும், ஏர்வாடி இப்ராஹிமாக இருக்கட்டும், எப்படி விளங்கிக் கொள்கிறார்கள், பகதாதில் இருக்கக்கூடிய மொய்தீன் அப்துல் காதர் ஜிலானியாக இருக்கட்டும்,
மக்கள் எப்படி விளங்கி வைத்திருக்கிறார்கள்? யார் பேசினாலும் கேட்கும், எங்கிருந்து பேசினாலும் அவர் கேட்பார், எவ்வளவு சத்தம் போட்டு பேசினாலும் கேட்பார், சத்தமே இல்லாமல் பேசினாலும் கேட்பார், எத்தனை பேர் ஒரே நேரத்தில் பேசினாலும் கேட்பார், எந்த மொழியில் பேசினாலும் அவருக்கு கேட்கும். அவரும் அல்லாஹ்வும் ஒன்று என்று சொல்லுகிறார்களே, இந்த வார்த்தை சொல்லல, அவரும் அல்லாஹ்வும் ஒன்றுதான் சொல்லல. அல்லாஹ்வுக்கு இருக்கக்கூடிய அத்தனை சிறப்பு அம்சங்களும், அல்லாஹ்வுக்கு மட்டுமே சொந்தமான அனைத்து குணாதிசயங்களும், அல்லாஹ் தன்னுடைய அடையாளம் என்று எதை தனித்து காட்டுகிறானோ அதை அவை அனைத்துமே இவர்களுக்கெல்லாம் இருப்பதாக நம்பினால் இவர்கள் பகிரங்கமான வழிகேட்டில் இணை வைப்பில் இருக்கிறார்கள் என்பது உண்மையா இல்லையா? இது இணை வைப்பா இல்லையா? கேட்பதுங்கிறது ஓகே, மனிதனும் கேட்பான், அல்லாஹ்வும் கேட்பான். கேட்கும் விதத்தில அல்லாஹ் மனிதனை விட நிகரில்லாத தரத்தில் இருக்கிறான் என்பதை ஒருவர் ஒப்புக்கொள்ளவில்லையானால் அது இணை வைப்பு, அவர் இணை வைப்பாளர். உதாரணத்துக்கு இந்த தன்மை. அடுத்து என்ன? பசீர், அல்லாஹ் பார்ப்பவன், அவனை போன்று யாரும் இல்லை, அவன் பார்ப்பவன் ஒரு தன்மையையும் அதோடு அல்லாஹ் பேசி சொல்லுகிறார். அல்லாஹ்வும் பார்க்கிறான், நாமும் பார்க்கிறோம். நாம் பார்ப்பதும் அல்லாஹ் பார்ப்பதும் என்றா? நான் ஒரு பொருளை பார்க்க வேண்டும் என்று சொன்னால் போதுமான வெளிச்சம் இருக்க வேண்டும். ஒரு பொருள் நமக்கு அருகில் இருக்கிறது, ஆனால் கும் இருட்டாக இது மை இருட்டு என்று சொல்லுவார்களே, இருள் கப்பி கொண்டிருக்கிறது என்று சொல்லுவார்கள். எதிரில் இருக்கிறவங்க கூட யாருன்னு தெரியலைங்க, அவ்வளவு இருட்டு. பக்கத்தில் இருக்கக்கூடிய பொருள் நமக்கு நம்முடைய கண்களுக்கு புலப்படாது, நம்மால் பார்க்க முடியாது, இருள் சூழ்ந்திருந்தால். அல்லாஹ் அப்படிப்பட்டவனா? எப்படிப்பட்ட இருட்டில் உள்ளதையும் அல்லாஹ் அறிவான். அல்லாஹ் அப்படிப்பட்ட பார்க்கக்கூடியவன். வெளிச்சம் இருக்கிறது, ஆனா பொருள் ரொம்ப தூரத்தில் இருக்கிறது, தெரியுமா? அருகிலும் இருக்க வேண்டும், அந்த பொருளை பார்ப்பதற்கு போதுமான வெளிச்சமும் இருக்க வேண்டும். அருகிலேயே இருக்கிறது, வெளிச்சமும் இருக்கிறது, அளவுக்கு அதிகமான வெளிச்சம். அன்பிற்குரியவர்களே, ஒரு விமானம் பறக்கிறது, ஒருத்தர் சொல்றாரு, அந்த போது பாருங்க விமானம் வித்தியாசமா இருக்குது, ஏதோ ஒன்று சொல்றாரு, பார்க்க முடியவில்லை, கைகளை வைத்து அந்த கண் பூசு, சூரிய ஒளியால் கண் பூசுகிறது, சிரமப்பட்டு பார்க்கிறோம், வெளிச்சம் இல்லையா? இருக்கிறது, அளவுக்கு அதிகமா இருக்குது. வெளிச்சமே இல்லைனாலும் பார்க்க முடியாது, அளவுக்கு அதிகமான வெளிச்சம் இருந்தாலும் பார்க்க முடியாது. வெளிச்சம் சரியான அளவில் இருந்தாலும் பொருள் சமீபத்தில் இல்லை என்றால் பார்க்க முடியாது. இன்னும் தெளிவாக சொல்லுவதாக இருந்தால், வெளிச்சம் இருக்கிறது, பொருள் பக்கத்துல தான் இருக்குது, அந்த பொருளுக்கும் நமக்கும் இடையே ஒரு திரை இருக்கிறது, பார்க்க முடியுமா? 1 மீட்டர் தூரத்தில் ஒரு பொருள் இருக்கிறது, பார்வைக்கு 8 தூரத்துல, ஆனால் அந்த பொருளுக்கும் நமக்கும் இடையே ஒரு தடுப்பு. என்னங்க, பக்கத்துல இருக்கிற பொருள் தெரியலையே அப்படின்னு யாராவது கேட்பாங்களா? இடையில் தடுப்பு இருக்கிறது, பார்க்க முடியாது என்பதை அனைவருமே ஒப்புக்கொள்வார்கள். அல்லாஹ் அப்படிப்பட்டவனா? பார்க்கும் விஷயத்துல அல்லாவும் தாவல மீது பார்த்ததாவோ ஒன்னா? அரக்கோணத்துல இருந்து ஒருத்தர் தாவல மீத கூப்பிட்டா நாகூர்ல உள்ளவருக்கு தெரியும், காஞ்சிபுரத்துல இருந்து ஒருத்தர் காரைக்கால உள்ளவரை கூப்பிட்டா தடுப்பு இவ்வளவு டிஸ்டன்ஸ் இருந்தாலும் தெரியும் என்று நம்புகிறவர்கள் இணை வைப்பாளர்கள். இந்த செயல் தான் இணை வைப்பு என்று இஸ்லாம் சொல்லுகிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் தெளிவாக சொல்லுகிறான், பார்க்க. உதாரணத்துக்கு இந்த 2 தன்மைகள் அடுத்தடுத்து, ஆளுமையில் இணை வைப்பது, தன்மையில் இணை வைப்பது, உரிமையில் இணை வைப்பது, அப்படின்னா என்னன்றதெல்லாம் அடுத்தடுத்த வாரங்களில் விரிவாக குர்ஆன் ஹதீஸ் ஆதாரத்தோட பார்ப்போம். இப்ப அடிப்படை என்ன? 2 தன்மைகளை உதாரணத்துக்கு சொல்வதாக இருந்தால், அல்லாஹ்வும் கேட்பான், நாமும் கேட்போம், ஆனால் வித்தியாசம் இருக்கிறது. சத்தமாக பேசினால்தான் நமக்கு கேட்கும், சத்தமே இல்லாமல் பேசினாலும் அல்லாஹ் கேட்பான். தெளிவாக பேசினால்தான் நமக்கு விளங்கும், புரியாத விதத்துல பேசினாலும் அல்லாஹுக்கு விளங்கும். பக்கத்துல இருந்து பேசினாலும் நமக்கு கேட்கும், யார் எங்கிருந்து பேசினாலும் அல்லாஹால் கேட்க முடியும். புரியும் மொழியில் பேசினால்தான் நமக்கு கேட்கும், யார் எந்த பாஷையில பேசினாலும் அல்லாஹால் கேட்க செவியுட முடியும். ஒருத்தர் ஒரு நேரத்தில் பேசுறது மட்டும்தான் நம்மால் கேட்க முடியும். எத்தனை பேர் எவ்வளவு தூரத்துல இருந்து எத்தனை மொழிகள்ல பேசினாலும் அல்லாஹுக்கு கேட்கும். அதே போன்றுதான் பார்க்கிற விஷயமும். அன்பிற்குரியவர்களே, அல்லாஹுக்கு மட்டும் உரித்தான தன்மைகள் வேறு யாருக்காவது இருப்பதாக நம்பினால் இணை வைப்பு. உதாரணத்திற்காக இந்த விஷயங்கள். நிவாரணம், பார்ப்பது கேட்பது எப்படி இறைத்தன்மைக்கும் மனித தன்மைக்கும் வித்தியாசம் இருக்கிறதோ, அதே போன்று நோய் நிவாரணம் அளிக்கக்கூடிய விஷயத்துல டாக்டர்கிட்ட போனா கூடதான் நோய் குணமாகுது, அல்லாமல் நோய் குணமாக்குறதா சொல்றான். அப்ப அல்லாஹும் டாக்டரும் ஒன்றாகி விடுவார்களா? 26வது அத்தியாயம் 80வது வசனத்துல நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுகிறார்கள்,
நான் நோயுற்றால் அவளே எனக்கு சுகம் தருகிறாள், அவள் சுகம் தருகிறான்னு சொல்லல, அவனே. அவனை தவிர வேறு யாராலும் சுகம் தர முடியாது என்கிறது அந்த அவனே என்று சொல்லக்கூடிய ஏகாரத்துல இந்த பொருள் ஓரிரை கொள்கை அடங்கி இருக்கிறது. அவனே காப்பாற்றுவான், அவனே சுகம் அளிப்பான், அவனே நிவாரணம் அவன் நிவாரணம் தருவான்னு சொன்னா மற்றவங்களும் தருவாங்க, அவனும் தருவான். அவனே சுகமளிக்கக்கூடியவன். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கூற்றை அல்லாஹ் சொல்லுகிறான், மரிந்து போகுவ எஸ்வி, நான் நோயுற்றால் அவனே எனக்கு சுகமளிக்கிறான். என்னங்க அவனே? அப்ப அல்லாஹ் மட்டும் சுகம் தர்றானா? டாக்டர் சுகம் அளிக்கிறாரே. டாக்டரிடத்துல போனால் என்ன பிரச்சனை என்று நீங்கள் சொல்லித்தான் அவர் அதை கேட்டு அதுக்கு பிறகுதான் அவர் வைத்தியம் செய்வார். அல்லாஹ் அப்படி அறிக்கையிடணுமா? எனக்கு வயிற்று வலி இருக்கிறது என்பதை நான் சொன்னால்தான் அல்லாஹ்வுக்கு தெரியும், அதற்கு பிறகுதான் அல்லாஹ் சுகம் தரக்கூடிய அந்த நிலையில தான் இருக்கிறானா? மருத்துவர் என்றால் என்னிடத்திலிருந்து முதல்ல டீடைல கலெக்ட் பண்ணுவார், அதுக்கு பிறகு என்னுடைய நோயுடைய தன்மையை கண்டறிவதற்கு அவருக்கு கருவி தேவைப்படுகிறது, தெர்மாமீட்டர் தேவைப்படுகிறது, ஸ்டெதோஸ்கோப் தேவைப்படுகிறது, அதிலும் கண்டுபிடிக்க முடியாவிட்டால் ஸ்கேன் தேவைப்படுகிறது, எக்ஸ்ரே தேவைப்படுகிறது, எக்கோ தேவைப்படுகிறது. என்னுடைய நோயை கண்டறிவதற்கு அல்லாஹுக்கு அப்படிப்பட்ட சாதனங்கள் எல்லாம் தேவையா? இதெல்லாம் இருந்து நிவாரணம் அளிப்பது ஒன்று, எதுவுமே இல்லாமல் நிவாரணம் அளிப்பது ஒன்று. அது இறைத்தன்மை, இது மனித தன்மை. அந்த இதெல்லாம் டெஸ்ட் எடுத்துட்டா கூட என்ன நோயை கண்டுபிடித்து விட்டாலும் சில சாதனங்கள், சில மருந்துகள், சில மாத்திரைகள், சில ஊசிகள், சில சிகிச்சைகள், சில உடற்பயிற்சிகள், இதுக்கு பிறகுதான் நிவாரணம். அல்ல அப்படித்தான், இந்த மாத்திரை எடுத்துக்க, இந்த மாதிரி எக்ஸசைஸ் செய், இந்த மாதிரி பிசியோதெரபிக்கு போ, இப்படி சாதனங்களை கொண்டு குணமளிப்பவன் இறைவன் அல்ல. சாதனங்களால் தான் குணமளிக்கக்கூடிய முயற்சி மனித தன்மை. எதுவுமே இல்லாமல் குணமளிப்பது இறைத்தன்மை. அல்லாஹ் குணமளிக்கிறார், டாக்டரும் குணமளிக்கிறார், ரெண்டு ஒன்னாயிருமா? டாக்டருடைய ரிசல்ட், இத்தனை மருந்து, இத்தனை மாத்திரை, இத்தனை வைத்தியம், இத்தனை ஊசி, இத்தனை உடற்பயிற்சி, கன்ஃபார்ம் குணமாயிரும்னு சொல்ல முடியுமா? லட்சக்கணக்கில் செலவு பண்ணிட்டு மையத்தை தாங்க வீட்டுக்கு கொண்டு வந்தோம், எத்தனை பேர்? இறைவன் அப்படித்தானா? மருத்துவர்கள், மருத்துவர்களுடைய ரிசல்ட் கையால் ஆகுவதும் இருக்கும், கையால் ஆகாததும் இருக்கும். இறைத்தன்மை அப்படிப்பட்டதா? அவனே சுகம் அளிக்கக்கூடியவன். சாதனங்கள் இல்லாமல், தகவல் இல்லாமல், மருத்துவ மருந்துகள் இல்லாமல், அது இறைத்தன்மைக்கு இலக்கணம். உதாரணத்திற்காக பார்க்கும் விஷயத்துல இறைவனுக்குள்ள தனித்தன்மை, கேட்கும் விஷயத்துல இறைவனுக்குள்ள தனித்தன்மை, சுகம் அளிக்கும் விஷயத்துல இறைவனுக்குள்ள தனித்தன்மை. அன்புக்குரியவர்களே, இதையெல்லாம் புரியாமல் நம்முடைய நடவடிக்கை அமைந்தால் அது ஷிர்க். யாரையும் அட்ரஸ் இல்லாதவர்களை எல்லாம் இறைவனுக்கு நிகராக கருதித்துக் கொண்டிருக்கிறார்களே, முகவரி உடையவர்கள், இறைவனால் நன்மாராயம் கூறப்பட்டவர்கள், அவர்கள் கூட இறைவனுக்கு இணையாக ஆக முடியாது என்பதுதான் இஸ்லாமிய நிலைப்பாடு. லானல்லாஹுல் யஹூத வல் நசாரா, அல்லாஹ் சொல்லுகிறானே, அல்லாஹ்வுடைய யூத சொல்லுகிறார்களே, லானல்லாஹுல் யஹூத வல் நசாரா, யகூதிகளையும் நசாராக்களையும் யூதர்களையும் கிறிஸ்தவர்களையும் அல்லாஹ் சபிக்கிறான் என்று சொல்லுகிறார்களே. இத்தகது குபூர அம்பியா ஆகும் மசாஜிதா, அவர்கள் தங்களுடைய நபிமார்களுடைய அடக்கத்தலங்களை வணக்கத்தலங்களாக ஆக்கி கொண்டார்களே, அதனால் அல்லாஹ் அவர்களை சபிக்கிறார். அட்ரஸ் இல்லாத தேர்வழி இல்லை. காஞ்சிபுரத்தில் ஒரு தருகா, ஒரு சமாதி கட்டி வச்சிருக்கிறாங்க. பீஜப்பூர்ல இறந்து போன ஒருத்தருக்கு இங்க சமாதி. என்னவா அவர் கனவுல வந்து சொன்னா, காஞ்சிபுரத்துல எனக்கு ஒரு சமாதி கட்டுங்க. சமாதினா என்னங்க அர்த்தம்? இறந்த மனிதரை புதைத்த இடத்துக்கு சமாதின்னு சொல்லுவாங்க. யாருமே அங்கு புதைக்கப்படவே இல்லை, அவருக்கு ஒரு சமாதி. இப்படி அட்ரஸ் இல்லாத, ஆதாரம் இல்லாத இப்படிப்பட்ட வழிபாட்டு தலங்கள் அல்ல. இறைவனால் நல்லவர்கள் என்று சான்று வழங்கப்பட்ட மனித சமுதாயத்தை நேர்வழியில் நடத்துவதற்காக அல்லாஹ்வால் தேர்வு செய்யப்பட்ட இறை தூதர்கள், நபிமார்கள், அவங்களை தான் வணங்கினாங்க. இது மாதிரி அட்ரஸ் இல்லாத ஆசாமிகளை வணங்கவில்லை. அது கூட இறை சாபத்தை பெற்று தரும் செயல் என்பதுதான் இஸ்லாமிய நிலைப்பாடு. அல்லாஹ்வைத்தான் சொல்லுகிறான். மூன்றாவது அத்தியாயம் 49வது வசனத்தை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். ஒரு
ஒவ்வொரு விமா தாக்குலூனூத்திக்கும் இந்நாடுகள் ஆயத்தக்கும் இன்புத்து முக்மினி. அவர்களுடைய அந்த வாக்குமூலத்தை அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறார். ரசூலாக அனுப்பப்பட்டவர்கள் ஒருத்தர் ஈசா அலைஹி ஸலாத்து வஸலாம். அவர்கள் சொல்லுகிறார்கள், என்னுடைய ரப்பிடமிருந்து சில சான்றுகளை நான் உங்களிடத்துல கொண்டு வந்திருக்கிறேன். களிமண்ணால் ஒரு பறவையுடைய வடிவத்தை செய்துவிட்டு நான் அதை ஊதுவேன், அது இறைவனுடைய விருப்பப்படி உயிர் பெறும். நான் ஊதுனதாலதான் உயிர் பெறாது, நான் கடவுள் கிடையாது. எப்படி சொல்லுகிறார்கள், அல்லாஹ்விடமிருந்து நான் சில அத்தாட்சிகளை கொண்டு வந்திருக்கிறேன், தவிர நான் இறைவன் இல்லை. அல்லாஹ்வுடைய நாட்டப்படி அந்த பறவையை நான் ஊதினால் அது உயிர் பெறுமே தவிர என்னால் அது முடியாது. வெண்குஷ்டம் குஷ்டவாளிகளையோ குருடர்களையோ அல்லாஹ்வுடைய விருப்பப்படி நான் சுகப்படுத்துவேனே தவிர நானாக சுகப்படுத்த முடியாது என்று நபி ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய கூற்றை அல்லாஹ் 3:49 சொல்லி காட்டான். அதே 3:79 அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். அதிகாரத்தையும் கல்வியையும் நபி என்கிற அந்தத்தையும் கொடுத்து உங்களுக்கு மத்தியிலே அனுப்பினால் அவர் உங்களுக்கு மத்தியிலே வேதத்தை ஓதி காட்டுவார், வேதத்தை உங்களுக்கு கற்றுக் கொடுப்பாரே தவிர தன்னை கடவுள் அவர் ஒருபோதும் சொல்ல மாட்டார், சொல்லக்கூடாது. முறக்கும் அந்த மலாயக்கத்தை ஒரு நபியின் அருபாபா. அதே 3:89 சொல்லி காட்டுகிறான். ஒலாயமுறக்கும் அந்த மலாயக்கத்தை ஒரு நபியின் அருபாபா. அப்படி வரக்கூடிய தூதர் உங்களிடத்தில் அனுப்பப்படக்கூடிய அந்த நபி, வானவர்கள் மலக்குகளையோ நபிமார்களையோ கடவுளாக ஏற்றுக் கொள்ளுங்கள் என்று ஒருபோதும் உங்களுக்கு ஒலா யாக்முறக்கும் ஒருபோதும் கட்டளையிட மாட்டார். இதை தூதர்களாகவே இருந்தால் கூட அவர்கள் கடவுளாக ஆக முடியாது. அவரும் கடவுள், அந்த நம்பிக்கையில் இருந்தார்களே, அவர்களுக்கு அல்லாஹ் பாடம் புகட்டுகிறார். 5:72 சொல்லி காட்டுகிறார். மத்தீஹ் என்று சொல்லப்படும் ஈசா சொல்லுகிறார். எப்படி சொல்லுகிறார், யாபனி இஸ்ராயில் அஹ்துல்லாஹ ரப்பி வ ரப்புக்கும். இஸ்ராயில் சமூக மக்களே, உங்களுக்கும் எனக்கும் அல்லாஹ் தான் இறைவன், என்ன நீங்க கடவுள்னு சொல்லிடாதீங்க. பிரதிபலிப்பாக புகாரில் இடம்பெறக்கூடிய 3445 ஹதீஸ்ல பார்க்கிறோம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், லா துத்ரூனி கமா அஸ்ரத்தின் நசாரா. கிறிஸ்தவர்கள் மரியமுடைய மகன் ஈசாவை வரம்பு மீறி புகழ்ந்தார்களே, அதுபோன்று என்ன புகழ்ந்துடாதீங்க. அடிமையாக இருக்கிறேன் தெரியுமா, அப்துல்லாஹி என்னை அல்லாஹ்வுடைய அடியான் என்று சொல்லுங்கள், அவனுடைய தூதர் என்று சொல்லுங்கள். ஒருபோதும் கடவுள் தரத்திற்கு என்னை உயர்த்தி விடாதீர்கள். கடவுள் தரத்துக்கு உயர்த்தது ஒரு பக்கம் இருக்கட்டுங்க, எந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் இந்த இணை வைப்பு விஷயத்துல எச்சரிக்கையாக இருந்தார் என்று சொன்னால், அபுதாவுதுல 1472 செய்தியில பார்க்கிறோம். ஒரு சந்தர்ப்பத்துல ஒரு கூட்டத்தார் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களை சந்திக்க வர்றாங்க. வந்து சொல்றாங்க, எங்கள் தலைவரே, வேற ஒண்ணு சொல்ல, கடவுளேன்னு சொல்லல, எங்கள் தலைவர் நீங்க தான் அப்படிங்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள், அப்படி சொல்லாதீங்க, நம் அனைவருக்கும் தலைவன் அல்லாஹ் தான் என்று சொல்லுகிறார். தலைவரேன்னு சொல்றதை ஜீரணிக்கலங்க அவங்க. அடுத்து சொல்றாங்க, எங்களிலேயே நீங்கள் தான் சிறந்தவராக இருக்கிறீர், நீங்கள் தான் மதிப்பு மிக்கவராக இருக்கிறீர். வரம்பு மீறி பேசாதீர்கள், வரம்பு மீறி பேசி விடாதீர்கள். சைத்தான் உங்களை தன்னுடைய பாதையிலே நடத்தாட்டுவதற்கு முயற்சி செய்வார், அந்த வலையில விழுந்துடாதீங்க, வரம்போட பேசுங்க. இன்னைக்கு மக்கள் எப்படி ஆகிவிட்டார்கள், யாராவது தன்னை புகழ்வதை விரும்புகிறார்கள், எதிர்பார்க்கிறார்கள், இணை வைப்பிலே தானும் விழுந்து மற்றவர்களையும் வீழ்த்தி விடுகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் எவ்வளவு எச்சரிக்கையாக இருந்தார்கள், தலைவரேன்னு சொல்றதை புரிந்துக்கல, சிறந்த எங்களை நீங்கள் உண்மையிலேயே அந்த மக்கள் அல்லாஹ்வுடைய தூதர் தான் சிறந்தவர், அதுல மாற்று கருத்தில்லை, மறுப்பில்லை, அதை ஏற்றுக்கொள்வதற்கு அவர்கள் தயார் இல்லை. இணை வைப்புடைய வாசலை திறந்துட்டோம்னா சினிமா பாக்குறாங்க,
ஆரம்பத்தில் என்டர்டைன்மெண்ட் பொழுதுபோக்குன்னு தான் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. காலப்போக்கில் அதுவே போதையாகி விடுகிறதா இல்லையா? இன்னைக்கு புகழணும்னு ஆரம்பிக்கிற, நாளைக்கு கடவுள் தன்மையில கொண்டு போய் வச்சுட்டீங்கன்னா வேணாம். சைத்தான் உங்களை எல்லாம் தன்னுடைய பாதைக்கு அழைக்கிறான். உஷாரா இருங்க வாரங்களிலே பார்ப்போம்.